நம்ம நாட்டில் குடிக்கிறவங்க ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. அதுவும் ஆண் பெண்ங்கிற எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் நிறைய ஒகேஷனில் ரொம்ப சகஜமாகவே குடிக்கிறாங்க. அதுவும் நம்ம பயலுங்க ரொம்ப சாதாரணமான குடிக்காரலாம் இல்லைங்க, ரொம்ப உக்கிரமாக இருப்பானுங்க. நீங்கள் எப்பயாவது நல்லா மூச்சு முட்டை குடிச்சிட்டு நடக்க இயலாமல் தள்ளாடி கீழே விழுந்து அடுத்த நாள் காலையில் எழும்பி நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொறுப்பான குடிமகனா இல்லை குடிமக்களாக இருக்கிறது எப்படின்னு நாம் பார்க்கலாம். குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லாட்டி டான்ஸ் ஆடி பாட்டுக்கோன்னு நினச்சிங்கன்னா உங்களோட லிமிட்டை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்கள் குடிக்கிற அந்த பாட்டிலில் ஆல்கஹால் வால்யூம், அந்த வால்யூமில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட லிமிட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஃபன் எடுக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சமான அளவில் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்கஹால் வால்யூமை பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ மிக்சிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். செகண்ட், உங்கள் வேகத்தை தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் சியர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து மட மடன்னு குடிச்சிக்குவாங்க. ஸோ அப்படி குடித்தா தான் அவங்க நல்ல போதையாகவும் நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி எதுவுமே இல்லை, அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ போதை தான் அவங்களுக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் குடிக்கும் போது நல்லா மெதுவாக ஃபன் பண்ணி சில்லாக்ஸாக குடிக்கலாம். ஸோ வேகமாக குடித்தா தான் போதை ஏறும்னு கிடையாது, நீங்கள் மெதுவாக குடித்தாலும் அதே போதை ஏறும். மூணாவது, நிம்மதியாக குடிக்கணும். அதாவது மச்சான் எனக்காக ஃப்ரெண்ட்ஷிப் ஷாட் தெரியாத அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி எந்தவித வற்புறுத்தலுக்கும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் குடிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தளபதி டயலாக் மாதிரி, யாரும் சொல்லி நான் குடிக்க மாட்டேன், எனக்காக தோணுனா நான் குடிப்பேன் அப்படி சொல்லிட்டு கெத்தாக போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி மற்றவங்க போதும் மச்சான் உனக்கு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கேட்டுக்கணும். அடுத்தது, உங்களை சுற்றி என்ன இருக்குது? அதாவது நீங்கள் சாதாரண பார்லேருந்து 5-star ஹோட்டல் வரைக்கும் குடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட வீட்டிலையாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையாக இருக்கும், நீங்கள் பார்ட்டி பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல குடிக்கிறோமோ அந்தந்த இடத்துக்கேற்ப அளவாக நம்ம குடித்து பழகணும். அப்படி குடித்து பழகுனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. அடுத்து, நமக்கு சோறு தான் முக்கியம். சைடிஷை நல்லா ஆயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தா செமையாக இருக்குல்ல, செமையாக இருக்கும். அதோட போதையும் அதிகமாக இருக்கும், நம்ம வாமிட் பண்ணியும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன தான் சாப்பிட்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, முட்டை, சிக்கன், வறுத்த காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீனாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும், நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸிங்க்கு நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா கூல்ட்ரிங்க் காசும் மிச்சம், உங்கள் உடம்புக்கும் நல்லது. அடுத்து, பாட்டுக்கு நாம் அடிமை. செட்டாகி குடிக்கும்போது மேசையில் ட்ரம் அடிக்கிறது, கிட்டார் வாசிட்டு பாட்டு படிக்கிறது, ப்ளூடூத்தில் பாட்டு கேட்குறதுன்னு பாட்டு இல்லாமல் குடிக்க முடியுமா? குடிக்கும்போது நம்ம என்ன பாட்டு கேட்குறோமோ அது தான் எங்களோட மூடே ஃபிக்ஸ் பண்ணுது. சில பேருக்கு ஃபாஸ்ட் பீட் சாங் பிடிக்கும், சில பேருக்கு மெலடி சாங் பிடிக்கும், சில பேருக்கு ராஜா சாங் பிடிக்கும், சில பேருக்கு ஏஆர் ரமான் சாங் பிடிக்கும், ஏன் சில பேருக்கு அனிருத் சாங் கூட பிடிக்கும். நமக்கு என்னென்ன சாங் பிடிக்குமோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டு போட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பாட்டையும் நம்ம சஜஷனில் எடுத்துக்கணும். இதை தவிர, குடிச்சிட்டு அனாவசியமாக கோவப்படாதீங்க. ஏன்னா சின்ன வாய் தகராறு கூட பெரிய சண்டையாக வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதையும் மொத்தமாக தவிர்த்துருங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக முடியும். ஸோ நாம் ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக குடிக்க பழகுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கு.